தலைப்புச் செய்திகள். கொல்கத்தாவின் விக்டோரியா நினைவாரங்கில் புரட்சிகர இந்தியா கலைக்கூடம் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி மூலம் திறந்து வைக்கிறார். நிலைத்த மேம்பாட்டு இலக்குகளை அடைவதில் கல்வி நிறுவனங்கள் பெரும் பங்கு ஆற்ற வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வேண்டுகோள். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்றும் அமளி. அறிவிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் 505 208 நிறைவேற்றப்பட்டு அரசாணைகள் வெளியிடப்பட்டுள்ளன. பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. கடந்த 10 ஆண்டுகளில் அஇஅதிமுக ஆட்சியில் 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் பெரும்பாலும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. முதலமைச்சரின் குற்றச்சாட்டுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதில். உக்ரைன் ரஷ்யா சண்டை நிறுத்தம் தொடர்பாக பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரோன் ரஷ்ய அதிபருடன் பேச்சுவார்த்தை.